ஓம் சாந்தி. இன்றைக்கான புருஷார்த்தம். இன்று பாபா கூறினார், குழந்தைகளே, உங்கள் ஒரு பகுதியிலிருந்தும் மற்ற ஆத்மாக்களின் ஒரு பகுதியிலிருந்தும் ஐந்து தத்துவங்களான இந்த உலகத்திலிருந்தும் பெற்றற்ற பார்வையாளராக இருங்கள். இந்த விளையாட்டை பாருங்கள், அப்போது உங்கள் நிலை அசையாது. மீண்டும் மீண்டும் இந்த சரீரத்திலிருந்து பிரிந்திருப்பதாக கருதி தந்தையுடன் நினைவில் அமருங்கள். எதிலும் குழப்பமடைய வேண்டாம். ஏனென்றால் இந்த கடைசி தருணம் கொந்தளிப்புடன் செல்கின்றது. எல்லாம் உச்சக்கட்டத்துக்கு செல்கின்றது. விடைபெறுங்கள். எனவே உங்கள் பலவீனமான சங்கடங்களிலிருந்தும் 100% பெற்றற்ற பார்வையாளராக இருங்கள். உங்கள் பயணத்தில் தயாராக இருங்கள். உங்கள் மனதை மீண்டும் மீண்டும் பிடித்து தந்தையிடம் கொண்டு செல்வது உங்களை தந்தைக்கு சமமாக மாற்றும். குழந்தைகளே, இந்த பயணத்தில் நீங்கள் மந்தமாகவோ சோர்வாகவோ சலிப்படைந்தவராகவோ ஆகிவிடக்கூடாது. இந்த 3 சமஸ்காரங்களும், அதாவது பலவீனங்களும், தந்தையிடமிருந்து உங்களை பிரிக்கின்றன. மாயாவுக்கு இதன் மூலம் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. எனவே நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மற்றும் முயற்சி செய்ய வேண்டும். பலவீனமான எண்ணங்கள் வரும்பொழுது மனதை பிடித்து தந்தையிடம் செலுத்துங்கள். அவ்வாறு நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு தந்தையின் நினைவு அதிகரித்து கொண்டு போகும். பலவீனங்கள் அங்கே இல்லாமல் போய்விடும். எப்பொழுதும் வைராக்கியத்துடன் உற்சாகத்துடன் இருங்கள். உங்களுடைய வைராக்கியம் உங்கள் இலக்கு மற்றும் உங்கள் முயற்சியின் சுரூபமாக இருக்க வைக்கும். பாருங்கள் குழந்தைகளே, உலகியல் மற்றும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட குடும்பங்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்த இறைவனை சந்திக்க வேண்டும், தந்தையை கண்டுபிடிக்க வேண்டுமென்ற ஆசையில் ஈடுபட்டுள்ளன. ஆனால் உயர்ந்த சிவ தந்தையாகிய அன்பான இனிமையான குழந்தைகளே, உங்களிடம் வந்திருக்கிறார். உங்கள் விதியை எவ்வளவு பெரியதாக மாற்றி விட்டார். நீங்கள் இந்த விதியை பற்றி கொஞ்சமாவது யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? அதனால் அதை மறந்து விடாதீர்கள். உங்கள் இலக்கையும் நினைவில் கொள்ளுங்கள். ஏனென்றால் சங்கம யுகத்தின் வைரத்தைப் போல இப்போது நேரம் வந்துவிட்டது. எனவே முழு ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் இருங்கள். குழந்தைகளாகி உங்களுடன் தந்தை இருக்கின்றார். உங்கள் அசல் தன்மையையும் தந்தையையும் உங்கள் கடமையையும் உங்கள் நினைவில் வைத்திருக்க நீங்கள் முயற்சி செய்ய வேண்டியது என்ன? இந்த முயற்சி மட்டுமே குழந்தைகளாகிய உங்களை தந்தைக்கு சமமாக மாற்றும். இதுவே ஒவ்வொரு சுழற்சிக்கும் உங்கள் பந்தயமாக அமையும். நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தால் நீங்கள் இலகுவாக இருப்பீர்கள். மேலும் சிந்திப்பதன் மூலம் என்ன, ஏன் என்ற கேள்விகளை கேட்பதன் மூலம் நீங்கள் கனமாகி விடுகின்றீர்கள். இதன் காரணமாக இலக்கு வந்து தொலைவிலே தோன்றத் தொடங்குகின்றது. எனவே உங்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள். இலக்கை விரைவாக சுலபமாக அடைய முடியும். இன்றைக்கான புருஷார்த்தம் கமெண்ட்ரி வடிவில். நான் ஒளிப்புள்ளி வடிவான ஆத்மா, பரம ஒளியின் கீழே அமர்ந்துள்ளேன். என்னுடையது என்னுடையது எதுவெல்லாம் இருக்கிறதோ அனைத்தையும் உன்னுடையது பாபா என்று ஒப்படைத்துவிட்டு நான் வீணான எண்ணங்களற்ற நிலையில் பரம ஒளியின் கிரணங்களுக்கு கீழே லேசாக அமர்ந்துள்ளேன். நான் பிரகாச சுரூபமான ஆத்மா, பரமொளியின் கிரணங்கள் என் மீது வந்து கொண்டுள்ளது.
நான் அசரீரியாவதற்கான முழுமையான அனுபவத்தில் இருக்கின்றேன். தேக உணர்விலிருந்து முற்றிலும் விடுபட்ட நிலையில் அனுபவம் செய்கின்றேன். என்னிடமிருந்து பிரகாசமான, மிகவும் பிரகாசமான ஒளி கிரகணம் இந்த முழு உலகத்தின் மீதும் பரவுகின்றது. உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களையும் சென்றடைகின்றது. என்னை சுற்றி இருக்கின்ற இந்த வாயுமண்டலமே சக்தி வாய்ந்ததாக இருப்பதை என்னால் அனுபவம் செய்ய முடிகின்றது. ஓம் சாந்தி.